அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பானு விலாக் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஃபேப்ரிக்கில் வந்து இந்த பேட்டர்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ட்ரேசிங் பேப்பரை எடுத்து முதல்ல இந்த பேட்டர்னை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போக் பண்ணணும். நீங்கள் வந்து பெருசாலாம் இது பண்ணணும் தவிர சும்மா லைட்டாக அப்படி போக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ட்ரேசிங் பேப்பர் கீழே வந்து கிளாத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போக் பண்ணுங்கள். ஏதோ நோட்டோ இல்லை வந்து பேடோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக் பண்ண முடியாது. இந்த மாதிரி பொறுமையாக போக் பண்ணிட்டு வாங்க. ஹாய், தேக்கா போயிட்டு வந்துட்டு இந்த டிசைன் வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் போக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நேற்று நைட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹோல்டே இது எதுவும் எடுக்கலை. ஸோ இப்போ இதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டில் வந்து இந்த கிளாத்தோடு ஃபிக்ஸ் பண்ணி நகரக்கூடாது, ட்ரேசிங் பண்ணக்கூட நகரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேர்ல் நீடில் அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது பண்ணால் நகராது, அப்படியே வந்து ஒரு இடத்துல இருக்கும். நம்ம வந்து கையை வச்சு அழுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு பணத்தால அதுவே ஹோல்ட் பண்ணிடும். குக்கர் தான் விசில் அடிக்குது, குக்கர் போட்டு போயிடுறேன். ஏதோ வந்து கம்பல் ரெண்டாவது விசில் ஓகே. மூணாவது விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன்னா வந்து இதை வந்து ட்ரேஸ் பண்ணுறது வந்து ட்ரேசிங் பவுட்ரு தேவை. பட் எனக்கு வந்து ட்ரேசிங் பவுட்ரு இப்போ கிடைக்கல. நான் இந்தியாவில் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்ததுக்கப்புறம் அதில் யூஸ் பண்ணலாம். பட் டெம்பரரியாக வந்து டால்கம் பவுட்ரு கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா சாக் பவுட்ரு யூஸ் பண்ணலாமாங்க. எனக்கு சாக் பவுட்ரும் கிடைக்கல. ஸோ ஈஸி அவைலபிள் டால்கம் பவுட்ரு, கொஞ்சமாக எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் இதுக்காகவே போய் இங்கே ஹார்ட்வேர் ஷாப்பில் கெரோசின் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து கிளியராக இருக்குது கெரோசின். அங்கே ஊரில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மெல் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இல்லை. இங்கே சிங்கப்பூரில் கெரோசின் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐயோ, ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, ரூமு ஃபுல்லாக ஸ்மெல்லு. ஆ, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்புறம் கட்ட கட்ட முடிச்சாகணும். அது போல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இதை நான் வந்து ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அப்படியே பெர்மனெண்ட்டாக அப்படியே இதில் இருக்காது, டஸ்ட்டு மாதிரி தான். இது வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக நம்மளால் கிளாத்தில் வரைய முடியாது. ஸோ அதனால் வேண்டி நம்ம இந்த மாதிரி பேப்பரில் வரைஞ்சி, இல்லைனா ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேட்டர்ன் புக் இருக்கும், அதை பார்த்து அப்படியே அதை வந்து ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை போக் பண்ணி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளால ஈஸியாக வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைய முடியாததுனால இந்த மாதிரி செய்கிறது. அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரேசிங் அந்த இதை வந்து டஸ்ட்டு தானே, பவுடர் மாதிரி தானே இருக்கும், ஈஸியாக போயிடும். அதனால் அது போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் பென்சில் வந்து யூஸ் பண்ணணும், மார்க்கிங் பென்சில். இது டெய்லரிங் பென்சில் தான் இந்த இது.
அந்த பென்சில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது பாருங்க, அந்த பென்சில் தான். அதை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதை வச்சு நான் வந்து அதுக்கு மேலேயே வரையணும். இல்லைனா வந்து நான் போட இங்கே போட்டுட்ருப்பேன், அதுக்குள்ளே இங்கே ஃபுல்லாக எல்லாம் கொட்டிடும். டஸ்ட்டு தான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. அது பெர்மனெண்ட்டாலாம் பிடிக்காது. அதே போல் இதுவுமே வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு லைட்டாக அயன் பண்ணாலோ இல்லை வாஷ் பண்ணாலோ இல்லை இந்த காற்றுலேயே வந்து இது வந்து போயிடும். பண்ண பண்ண அந்த ஊசியில் இது பண்ணுறதுல இதுவும் போயிடும், பெர்மனெண்ட்டாகவும் இருக்காது. பட் இந்த ட்ரேசிங் பவுடர் கம்பேர் பண்ணக்குள்ளே இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் கெரோசின் வந்து ஊற்றிட்டதில்ல. இது வேறு ஒன்றும் இல்லை, சும்மா நார்மல் பனியன் கிளாத்து தான். வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. அதே லாஸ்ட் டைம் நான் பண்ணது வந்து மார்க்கரில் வந்து ஏற்கனவே ஒரு இது பேட்டர்னை வந்து ட்ரேஸ் பண்ண, அந்த இது வந்து அதோடைய மார்க்கர் வந்து வந்துட்டு தண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரல. அப்புறம் வந்து பேபி ஆயில் வச்சு ட்ரை பண்ண சொன்னாங்க, அதுவும் ஒத்து வரல. அப்புறம் போய் இப்போ தான் கெரோசின் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்மெல்லு தான் பயங்கரமாக இருக்குது. சின்ன வயசில் இந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பட் ஆனால் இப்போ அந்தளவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது டக்குன்னு எவாப்ரேட் ஆயிரும், அதனால தான் வந்து இதை யூஸ் பண்ணுறது. நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி ட்ரேஸ் பண்ணால் அப்படியே ட்ரேஸ் ஆகிடும். இதுலயே நான் வந்து பென்சில் வச்சு வரைஞ்சது வந்து இதுவே எப்படி விழுகுதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு பின்ன மட்டும் ஊத்திட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கெரோசின் ஸ்மெல் லைட்டா வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை போட்டுக்கோங்க, இந்த தடவை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம். நானுமே கெரோசின் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த கெரோசின் ஸ்மெல்லாம் வந்து இதை பண்ண இந்தியாவில் வந்து இந்த கரண்ட்டெல்லாம் போனால் அரிக்கன் லைட்டில் வந்து இந்த சீமனை ஊற்றி வச்சுருப்பாங்க. கால் இந்த நேரத்தில் ஆ எதில் விட்டா ஆ இந்த அரிக்கன் லைட்டில் சீமனை ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டைமில் அது என்னன்னு தெரியாது, அந்த சின்ன வயசில் இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அது மூந்துட்டே இருப்பேன். அதே போல் புது புக்குடைய ஸ்மெல்லு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருவோம். விட்டதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஒரே கையெல்லாம் வாட அடிக்குது. இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா அடுத்த நெக்ஸ்ட் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகுமே நினைக்க தேவையில்ல, அந்த இது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் டைட் பாக்ஸில் தானே போட்டிருக்கோம். ஒரு வழியாக வந்து இதில் இருந்து இது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. திறந்து பார்த்தா தான் தெரியும் ஒழுங்காக வரணும். பிளாக் கலர் கிளாத் வேறு, பொறுமையாக எடுக்கும். ஏன்னா அதில் இருக்கிற இது டஸ்ட்டே விழுகக்கூடாது. வாவ், பயந்துட்டே இருந்தேன். ஓரளவுக்கு ஒழுங்காக வந்திருக்கு. இப்போது இந்த இது லைட்டாக தெரியுது பாருங்கள், இது வந்து சும்மா ஜஸ்ட் இது தான். இது லைட்டாக தட்டி விட்டாலே போயிடும். ஆனால் இப்போ தட்டி விடல, அப்புறம் போச்சுன்னா அப்புறம் எனக்கு ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த மாதிரி லைட்டாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ட்ரேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். நான் வந்து அந்த ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு நான் இப்போ வரைஞ்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஐ பக்கம் இருக்கிற அந்த பீக்காக்குடிய உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியுது பண்ணுறாங்க மூவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஐ இதில் வந்து பாருங்கள், அதே போல் இங்கே மேலே இருக்கிற அதோடைய க்ரௌன் மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் சரி உங்களுக்கு வந்து டாட் டாட் டாட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அதில் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இதோட விட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், தட்டுனா அலை தூசு தூசாக வருது பாருங்கள், அப்படி தான் கிளம்பும். இது வந்து அலை இதுவாகிட்டே இருக்கும், டல்லாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வச்சு வரைஞ்சி ஓரளவுக்கு பெர்மனெண்ட்டாக கேட்கணும். கொஞ்சம் நாளைக்கு வந்து வேலை செய்கிறப்பவே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ட்ரேசிங் மெத்தட் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய சேனலை. தேங்க்யூ.